என்னோட நியூஸ் ஸ்டோரி நம்ம சேனலில் வந்துட்டு பாருங்கள் பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிட்டு வீடியோ பாருங்க என்னடா ஏதோ பெரிய வீராப்பா பேசிட்டு போனேன் இன்னைக்கு நான் போய் அனுபவ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் வெளியில கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி இப்படின்னு சொன்னேன் போய் வெறுங்க ஃபைல் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டு என்னாச்சு ஆமா சொன்னா யாரும் இல்லைன்னா நான் கூப்பிட போனேன் அனு அம்மா அப்பா எல்லாம் இங்கே கொஞ்சம் வெளியே போயிருக்காங்களாம் அதனாலதான் நான் வந்துட்டேன் இல்லைன்னா நானும் கூப்பிட்டு வந்துருப்பேன் தெரியும்ல என்னை பத்தி ரொம்ப ஓவரா பேசாதே ஓ அப்படி சரி 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 நான் இப்போ அனு நம்பர் என்கிட்ட இருக்கு நான் வேணா இப்போ ஃபோன் போட்டு இந்த மாதிரி அனு நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொன்ன கேட்கட்டுமா ஏன் பொண்டாட்டிக்கு நீ ஃபோன் பண்ணுற ஏன் என் மேலே நம்பிக்கை இத்தனை வருஷமா இருக்கும் என் இப்போ நம்பாம திடீர்னுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன்னு சொல்ற அப்படி என்னடா உனக்கு டவுட்டு அப்படிதான் ஒன்றும் இல்லை இல்லை இருந்தாலும் மேலே ஒரு சின்ன சந்தேகம் நீ சொல்கிறது நம்புற மாதிரி இல்ல அதனாலதான் தான் சொல்றேன் சரி விடு எதுக்கு இதை பத்தி பேசிக்கிட்டு ஆமாம் ஆஃபீஸ் எல்லாம் எப்படி போகுது இந்த ஃபைல்லாம் என்ன கொஞ்சம் கையெழுத்து போடுற ஃபைல்லாம் இருக்கேன் இம்பார்ட்டன் சொல்லிட்டு சொன்னேன் நாளைக்கு ஏதோ ஒரு மீட்டிங் வேறு இருக்குன்னு அதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா என்ன ஏதுன்னு பார்க்கலாம் ஃபேமிலி விஷயம்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் ஃபைல் தானே சொல்லியிருக்கேன்டா அதான் ரீட்டா இருக்கா இல்லை சொல்லியிருக்கேன் அவள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்துறான் சார் அப்படின்னு சொல்லி சொன்னான் வந்துடுவா விடு இன்னும் ஒரு ஹாஃப் அவர்ல எல்லா ஃபைலும் வந்துடும் நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு சைன் பண்ணிவிட்டு சரியா இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு இல்லை ரம்யா வெளியே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவன் அப்படியே வெளியே கூட்டு போயிட்டு அப்படியே காஃபி ஷாப் காஃபி ஷாப் போகணும்னு சொன்னான் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் பியூட்டி பார்லர் போகணுன்னா அதுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே வந்துடுறேன் சரியா நீங்கள் ஆஃபீஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குவோம் கொழுப்பு தான்டா உனக்கு ஆஃபீஸ் டைம்ல ஆஃபீஸ் தொலை மட்டும் பாரு லீவு போட்டு வேணா போறதா இருந்தா போ இப்படி இடையெல்லாம் போகக்கூடாது மணி என்ன ஆகுது வேலை எப்படி நடக்கிறது நானும் இல்லை நீயும் இல்லைன்னா வேலை நடக்குமா நான் இப்போதானே வந்தேன் நீ மட்டும் எங்கே போற ஒழுங்கா எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் போ ஏண்டா உனக்கு வாழ் செட் ஆகலங்கிறதுக்காக என்னால கழ்தி விடுங்கிற மாதிரி பேசுற பாத்தியா ஆ பேசாம இரு நான் போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு மணி நேரத்தில் வந்துடுவேன் சரியா பாத்துக்கோ மணி இப்பயே அஞ்சு நீ என்ன மூணு மணி நேரத்தில் நான் எட்டு மணிக்கு வருவியா ஆஃபீஸ்க்கு மூணு வாட்டி மரியாதையாக இங்கேருந்து நீ நான் வரக்கூடாது இங்கே இங்கே தான் நிற்கணும் போய் முதல்ல நீ போய் ஃபைல் எடுத்துடுவா அந்த பொண்ணு எதுக்கு எடுத்துகிட்டு வரணும் ஓ முதல்ல போய் ஃபைல் எடுத்துடுவா ஃபைல் ஒன்றும் பிரச்சனை இல்லை எட்டு வந்தோம் ரீச் ஆட்ட சொல்லிட்டேன் எனக்கு ரீட்டா ஆமல் நம்பிக்கை இருக்குது ஒன்றும் மாதிரி இல்லை நம்பாமல் ஓடா பேசாம ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சார் மை இன் என்ன லாயர் குரலில் கேட்குது நீ வர சொன்னியாடா என்ன இல்லையே நான் ஏதோ வர சொல்லலையே எதாவது முக்கியமான விஷயமா இருந்தால் தான் அவர் வருவார் என்னன்னு தெரியலையே ஆஃபீஸ் விஷயமா இல்லை என்னன்னு தெரியலையே சார் வாங்க வாங்க உள்ளே வாங்க வாங்க தர்மா சார் என்ன இந்த புக்கெட்டு எதுவும் காரியம் இல்லாமல் இந்த புக்கெட் வர மாட்டீங்களே நான் நேற்று கூட அவங்களை வந்து மீட் பண்ணிட்டு தான் நான் வந்தேன் அப்போ எதுவும் இம்பார்ட்டண்ட் நான்தான் சொல்லியிருப்பீங்களே திடீர்னு ஆஃபீஸ் வந்திருக்கீங்க இன்னைக்கு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ் வந்திருக்கு அதுக்கோசரமாக நான் வந்திருக்கேன் அதுவும் நானும் மெயினாக இங்கே வந்திருக்கேன் என்னன்னு உங்கள்ட்ட சொல்லணும்ல நேர்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தர்மா சார் சொல்றீங்க ரொம்ப முக்கியமான விஷயமா ஏதாவது பிரச்சனையா கணக்குல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு ஏதாவது இடிக்குதா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்க என்ன ஏதுன்னு சார் அது எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஆ வாயில தான் சார் வாயில தான் சொல்லுவாங்க இல்லைன்னா இவன் வாயை கணவங்கனா வாங்கி சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சும்மா இருப்பா பிரபு நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னு தெரியாம நீ வேற காமெடியா பேசிக்கிட்டு சிவா இது உன விஷயம் தான்ப்பா என்னன்னு பார்த்துக்கிட்ட அப்படின்னா எனக்கு ஒரு நோட்டீஸ் வந்துச்சு அது என்ன நோட்டீஸ்னா உன்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்குல்ல அந்த பொண்ணு என்ன மதியா அந்த பொண்ணு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குப்பா உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காளா அவளுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமே இல்லையா அவள் என்ன என் மேலே கம்ப்ளைண்ட் அது ஒன்றும் இல்லைப்பா சிவா என்னன்னா டைவர்ஸ் பண்ணீங்களா நீங்கள் ரெண்டு பேரும் அப்போ வந்து அந்த குழந்தை வேணும்னு சொல்லி நீ கேட்டு வாங்கினேயாம் நான் இனிமேல் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ நீ கல்யாணம் பண்ணிட்ட அது பொட்ட பிள்ளை அதனால இன்னொரு க தாய் கையில் இருக்கக்கூடாது பதினெட்டு வயசு வரலாம் என் கூட தான் இருக்கணும்னு சொல்லி அவங்க கேஸ் போட்டிருக்காங்கப்பா என்ன சார் சொல்கிறீங்க குழந்த குழந்த ஆனால் பொண்ணான்னு கூட பார்க்காம பெட்டில் போட்ட வாக்கிலே போட்டுட்டு ஒரு பால் குடம் கொடுக்காமல் ஏஞ்சி ஓட்டின நாயவ இன்னைக்கு வந்து குழந்த அவளுக்கு வேணுமா குழந்த எப்படி என் குழந்தைய தர முடியும் என் குழந்தையெல்லாம் தர முடியுது என் குழந்தை எங்கிட்ட தான் இருக்கும் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல நீங்கள் கேஸை வாதாடுங்க லீகலா பண்ணணும் அப்படின்னா இது கொஞ்சம் பிரச்சனை தான் சிவா ஏன்னா அவங்க பொண்ணு உங்க குழந்தையுமே பொண்ணு அதனால பொண்ணு பெரிய பொண்ணாகும் அப்படிங்கிற மச்சத்துல வந்து அம்மா கிட்ட இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அது இல்லாம ஒரு ஆம்பளை கிட்ட அப்பா கிட்ட விடணும் மாட்டாந்தாயை வந்துட்டு அந்த பொண்ணு கொடுமைப்படுத்தும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச்செல்லாம் வரும் இது கொஞ்சம் சிக்கலான ஒரு விஷயம்தான் சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க இவன் சொன்னான்ல ஃபஸ்ட்டு இந்த மாதிரி குழந்த பிறந்தது ஆனால் நான் குழம்பு பார்க்கல தூக்கி அரைஞ்சிட்டு ஓட்டி போயிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னால அந்த ஒரு பாயிண்டே போதும் நீங்கள் பேசுறதுக்கு இதை அந்த குழந்தை கொ குழந்த பிறந்ததில்லை அது ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டல்னு பார்த்து அந்த டேட் என்னான்னு பார்த்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுங்க அந்த குழந்தை எப்படி இருந்தது எப்படி எடுத்துகிட்டு வந்தா என்ன மாதிரி இருந்தது அப்படிங்கிறத ஜட்ஜுக்கிட்ட காட்டினாலே போதும் கேஸ் அசால்ட்டாக ஜெயிச்சிடலாம் நீங்கள் இவ்வளோ யோசிக்கிறீங்க நீ சொல்றது நல்ல தான் இல்லைன்னு எல்லாம் சொல்லல ஆனா இப்ப அந்த குழந்தைக்கு குழந்தை வந்து அஞ்சு வயசு முடிஞ்ச ஆறு வயசு வரப்போகுது அந்த ஹாஸ்பிட்டல்ல இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குமான்றது நமக்கு தெரியாது அது இல்லாம அந்த டைம்ல வந்து கேமரா எல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்தாங்கன்னா கூட நமக்கு தெரியாது என்னன்னு நம்ம சொல்றது அந்த பொண்ணு வேற ஏதோ ஒரு காரணத்தை கூட சொல்லலாம் லாயர் முன்னாடி போய் வை வைக்கல் முன்னாடி போய் நின்னமுன்னு வச்சுக்கோ அவங்க கேட்குற கேள்வி எல்லாமே பயங்கரமா இருக்கும் அந்த கேள்விக்கான பதில் நீங்க கொடுத்தா தான் உங்க பொண்ணு உங்களுக்கு இல்லையா இல்ல சார் வளர்றீங்க பாருங்க பாருங்கள் வயசாகிட்டாலே என்ன பேசுகிறோம்னே தெரிய மாட்டேது நான் நிறைய பேசிட்டு இதை அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் உங்கள் அட்வைஸ் பண்ணுறேன் நீங்கள் வக்கீல் வக்கீல் சொல்கிறீங்க நீங்களே ஒரு வக்கீல் சரிங்களா அவங்க பேர் ஜட்ஜ் சரிங்களா நீதிபதி தமிழில் சொன்னான் அவங்க முன்னாடி போயின்னா நம்மளை கொஷின் பண்ணுவாங்க இது சரியாக வராது அப்படிங்கிறத சொல்லாமல் வக்கீல் வக்கீல் சொல்கிறீங்க எப்பா சாமி பிரபு ரொம்ப நீ அறிவாளி தான் சரியா என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு இதுல வந்து குத்தங்கண்டு பேசலாம் என்ன சொல்லு உன் எவ்வளவு ஏதாவது கஷ்டப்பட்டு இருக்கான் அதுக்கு பதில் சொல்லாம இப்படி ஆடிக்கிட்டு உட்காந்துருக்க இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே இல்லை சார் என்னன்னா விட்டா அசால்ட்டா ஒரே நாள் அந்த கேஸ ஜெயிச்சுட்டு வந்துருவேன் ஏன்னா அந்த அளவுக்கு என் மூளையில உங்களாம் மூளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போகுது எனக்கு அப்படி இல்லை மூளைதான் மண்டே அந்த அளவுக்கு எனக்கு அறிவு இருக்கு சிவா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத என் ஃப்ரெண்ட முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து கட் பண்ணிடு இவன் உனக்கு தேவையில் இவன் கூட இருந்தாவே தொல்லமா டேய் பிரபு நான் இருக்க கோவத்துல அப்புறம் அரைஞ்சு போடுவோம் சரியா ஒழுங்கு மரதே கம்முனு நானே இப்ப என் குழந்தை என்ன பண்றதுன்னு தெரியாம டென்ஷன்ல இருக்கேன் அவர் வேற வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காருன்னு எனக்கு ரொம்ப கோபமா இருக்கேன் நீ வேற இதுல சிரிப்பு மூட்டிக்கிட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு இருக்க கம்முனு இரு அதை இது செய்து சரிடா கோவப்படாத நான் கொஞ்சம் கம்முன்னு இருக்கேன் இதுதான் இன்றைக்கி அவங்க அனுப்பின வந்துட்டு ஒரு நோட்டீஸ் சரி உடனே உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தான் நானே மெயினாக வந்தேன் போன்லயே நான் சொல்லிருக்கலாம் இருந்தாலும் என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் உங்கள்கிட்ட கேட்கலாம் தான் நேர்லயே வந்தப்பா சார் எனக்கு தெரியாது எவ்வளவு செலவானாலும் சரி இல்ல உங்களோட பெரிய லாயரை வச்சு நீங்க வாதாடினாலும் சரி என் குழந்தை என் கைய விட்டு போக கூடாது தான் இருக்கணும் அதை மட்டும் கவனமா பாத்துக்கோங்க அதுவும் அவகிட்ட கண்டிப்பாக கண்டிப்பா என் குழந்தை போவே கூடாது என் குழந்தைய அவள் சாவடிக்க கூட தயங்க மாட்டான் சரி சிவா நான் என்னன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணிட்டு உங்கள்கிட்ட நைட்டு சொல்கிறேன் இல்லை நாளைக்கு சொல்கிறேன் சரி நீங்கள் பேசி முடிச்சிட்டீங்க எனக்கு ஒரு ஐடியா தோணுது நான் சொல்லலாமா சொல்லு பிரபு என்ன அது என்னன்னா இப்போ அந்த பொண்ணு வேணும் குழந்த வேணும் இன்னொரு என்ன சொல்றது கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது தானே இப்போ ரீசனை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறாங்கள பொண்ணு பொண்ணு அணு அந்த பொண்ணு கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி இந்த பொண்ணு என் கூடவே இருக்கட்டும் அப்படிங்கிறத அவ அந்த அணு சொன்னால் ஏற்றுப்பாங்க ஜட்ஜி அப்படி இல்லை அப்படின்னா அந்த குழந்தைய நீ பட்டி நீ யார் கூடமாக இருக்க அப்படின்னு குழந்தைய கேட்டால் குழந்தை நான் அணு கூட தான் இருக்குன்னு சொன்னால் பிரச்சனையே முடிஞ்சு போச்சு சரிங்களா இதுக்கு நான் அதிகமாக யோசிக்கவே தேவையில்ல நம்மக்கிட்ட பா குழந்த நம்மக்கிட்ட தான் இருக்குது அது பேச்சு அது என்ன சொல்லுதோ அதுதான் நடக்கும் மேக்சிமம் சிவாட்ட தான் அந்த குழந்தை இருக்குன்னு சொல்லும் ஸ்ரீ வந்து சிவாட்ட தான் இருக்கேன் அம்மாட்ட போகிறேன்னு சொல்லவே சொல்லாது ஏன்னா அம்மாவை அந்த குழந்தைக்கு பிடிக்கவே பிடிக்காது நம்மக்கிட்டேயே நம்மக்கிட்டேயே நம்ம நிறைய ஆன்சர் இருக்கு நம்ம கவலையே தேவையில்லை இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே இல்லை சிவா நீ ஃப்ரீயாக விடுறா இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் தம்பி பிரபு நீ சொல்ற மாதிரி ஜட்ஜூன்னு நம்ம வேலைக்காரன் கிடையாது சரியா அவங்க எந்த பக்கம் எப்படி பேசுவாங்கன்னு தெரியாது அவங்களுக்குன்னு ஒரு லாயர் இருக்கும் அவங்க என்ன பேசுவாங்கன்னு தெரியாது நீ சொல்றதெல்லாம் சகஜம் தான் ஆனா அம்மா அம்மா தான் அடுத்தது ரெண்டாம் தரமா வரப்போன்னு வேறதான் சரியா பாப்போம் என்ன நடக்குது நானும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன் அப்படியே விட்டுற மாட்டேன் பார்க்கலாம் சரிங்க சார் நீங்க பாருங்க பாத்துட்டு சீக்கிரமா என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க சரி சிவா நான் போயிட்டு வரேன் பிரபு பாய் சிவா உனக்கு மட்டும் ஏன்டா எங்கே இருந்துடா புத்துலேருந்து கிளம்புற மாதிரி பிரச்சனை பிரச்சனையாக வந்துட்டுருக்கு ஆ என்ன பண்ணுறதுனே தெரியலடா எப்பா உனக்கு வர கஷ்டம் மட்டும் ரொம்படா எல்லா பக்கமும் இப்போதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணேன் சரி சந்தோஷமாக இருப்பான்னு பார்த்தேன் அதுக்குள்ள இந்த ஒரு கேஸு அப்பா எனக்கு தலையே வலிக்குது நான் என்னடா வேணும் என்னடா பண்ணுறேன் சொல்லு நான் பாட்டுக்கு கம்முன்னு தானே இருக்கேன் அவ என்னென்ன பண்ணிட்டு இருக்காப்பார் நான் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லு பார்க்கலாம் அவள் தேவைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுறான்னு சொல்லி போயிட்டா என் குழந்த வேணான்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்லே அந்த மாதிரி போட்டு போயிட்டா நான் போய் தூக்கிக்கிட்டேன் இன்னும் அவள் இந்த குழந்தைய இப்போ என் கிட்டேருந்து பிடுங்கணும் பிடுங்கி நான் கஷ்டப்படுறதா அவள் பார்க்கணும் இல்லை நான் சாவறதா அவள் பார்க்கணும் இதுதான் அவளோட ஆசை அது எதுவுமே நடக்காது என் குழந்தை என்னை விட்டும் போவாது போனாலும் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் டே சிவா சும்மா பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்காதா எதுக்கு எடுத்தாலும் சாப்பிட்றது சாப்பிடணும் நீ செத்து போயிட்டா எல்லாமே சரியாக போயிடுமா எந்த வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி நின்று ஃபேஸ் பண்ண கற்றுக்கோ சாவணுங்கிறத மட்டும் நினைச்சே பார்க்காத நான் அப்பப்போ அப்படிதான் பைத்திக்கார மாதிரி முடிவெடுப்பேன் இப்போ நான் தெளிவாயிட்டேன் போதும் வா பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஃபைட் பண்ணி பார்ப்போம் அந்த மாதிரி நான் கண்டிப்பா ஜெயிக்கலாம்டா விடு ஃப்ரீயா விடு ஏய் நிலியோ ஏய் எத்தனை டைம் சொல்றேன் பின்னாடி வராத பின்னாடி வராதே எது கரெக்டா யானை லவ் பண்ற ஒரு வர டைம் பார்த்து ஓடிட்ட எனக்கு அவ்வளவு பயம் இருக்கல எதுக்குடா அப்படியே பண்ணிட்டுட்ட அறிவு கட்டவனை கொஞ்சம் கூட உனக்கு கரிவும்ங்கிறது இல்ல ஏய் நான் உன்னை ஏதோ ரொம்ப விரும்பறேன்னு சொல்லிருக்கான்ல நீ என்ன அவனை பத்தி பேசுற அவளாம் ஒரு ஆள் அவன் மர டைம் பார்த்து நான் போறன நேத்து எனக்கு அந்த டைம்ல ஒரு அர்ஜென்ட் வேல இருந்துச்சு அதனால நான் போய்டேன் வேற ஒண்ணும் கிடையாது நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோனா எங்க வீட்ல போய் சொல்லி உன்னை வந்து பொண்ணு கேட்க போறேன் ஆல்ரெடி நாங்க வசதியான தான் கண்டிப்பா வசதியான மாப்பிள்ள வந்து பொண்ணு கேட்டா எல்லார் வீட்லயும் கொடுத்துருவாங்க ஒழுங்கு மரியாதே வந்து பொண்ணு கேட்கும்போது சரின்னு ஒத்துக்க வேணாம் கீணான்னு தலையை வச்சுக்க தூக்கிட்டு போய் ஆ நாளை காலம் ஒழுங்கு விளங்குணா உன்னை தான் நான் பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்கிறேன் நான் உனக்கு பின்னாடி பார்த்துக்கிட்ருக்கான் அது வரலாம் உனக்கு என்னைய பிடிக்காம இருக்கலாம் எனக்கு உன்னைய பிடிச்சிருக்குல்ல கொஞ்சம் கொஞ்சமாக என்னையும் உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் நான் ஒன்றும் அவனை மாதிரி ஐடி எல்லாம் வேலை செய்யல சரியா எங்களுக்குன்னு சொத்து இருக்குது நாங்கள் அதை வச்சுட்டு நாங்கள் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம் ஓ உனக்கு எல்லாம் பிடிக்கலன்னு நான் சொல்லுறேன் தனிவாகவே செல்கிறேன் தவறலைன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படி தான் அப்படி செய்யுறோம்

உங்க வீட்டுல இருக்கவங்க அடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாலும் உன்னை லவ் பண்றவன் அடிப்பான்னு இப்ப சொன்ன பத்தியா அவனா ஒரு ஆளு நான் போன ஊதுனாவே அவன் ஒடிஞ்சு போயிருவான் அவன் வந்து என்னை அடிக்கிறானா சரி சரி நல்ல கனவுக்கானு நல்ல கனவுதான் ஏய் இப்ப நீ முடிவா என்னதான் சொல்ற இன்னைக்கு கல்யாணம் பண்ணிப்பே மாட்டியா மாதிரி பேசவே விடிவி விடிவி பேசிட்டு இருக்க அறிவு இல்ல போய் தரடா முதல்ல அந்தாண்ட சே இந்த கண்ட்ரைவ் குடுத்த பஸ் வேற அது தலைய மாட்டது நான் சொல்றதெல்லாம் கேக்கணும் என் தலையில எழுதி இருக்கு பாரு ஏய் நான் சொல்றத தாண்டி நீ கேக்கணும் அதான் உன் விதி நான் தான் உன் புருஷன் நீ தான் எனக்கு பொண்டாட்டி நீ சொல்றா என்ன நடக்க போதன்னு மட்டும் நீ பாரு